அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். சம்பளம் என்ற சொல்லின் பெயர் காரணத்தை அறிவோம். பழங்காலத்தில் ஒருவர் செய்யும் வேலைக்கு கூலியாக நெல்லும் உப்பும் கொடுக்கப்பட்டது. நெல் வகைகளில் சம்பா நெல் சிறந்தது. அலம் எனில் உப்பு என்று பொருள். சம்பா கூட்டல் அலம் சம்பளம் என்றாகி இன்றும் நம்மவரால் சொல்லப்படுகின்றது. நம்மில் பலர் இச்சொல்லை வேற்றுமொழி சொல்லாகவே கருதி வருகிறோம். தமிழில் சம்பளம் என்ற சொல் உருவானதை தெரிந்து கொண்டோம். ஆங்கிலத்தில் இது சாலரி என்றானது எப்படி தெரியுமா? பண்டை காலங்களில் எத்தியோப்பாவிலும் ரோமிலும் தங்களது படை வீரர்களுக்கு உப்பை சம்பளமாக அளித்து வந்தனர். சால்ட் என்ற வேர்ச்சொல்லின் அடிப்படையில்தான் சாலரி உருவானது. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பெறுவதற்கு எங்கள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.